உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள மாணவர் தலைவர் அஃப்ரீன் ஃபாத்திமா வீட்டை அரசு இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது இவரது தந்தை ஜாவேத் முகமது வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியின் தலைவராவார் முகமது நபி குறித்து பாஜக செய்தித் தொடர்பாளராக இருந்த நூபூர் சர்மா தெரிவித்த ஆட்சேபகரமான கருத்துக்களை கண்டித்து நடவடிக்கை எடுக்கக் கோரி வெள்ளிக்கிழமை பிரயாக்ராஜில் நடந்த போராட்டத்தில் வெடித்த வன்முறைக்கு சதித்திட்டம் தீட்டியதாக ஜாவேத் மீது அரசு குற்றம் சாட்டுகிறது தற்போது போலீஸ் பிடியில் உள்ள ஜாவேதுக்கு அஃப்ரின் ஆலோசனை வழங்கியதாகவும் போலீஸ் குற்றம் சாட்டுகிறது இந்த பின்னணியில் பிரயாக்ராஜ் நகராட்சி அஃப்ரீன் ஃபாத்திமாவுக்கு சனிக்கிழமை இரவு ஒரு நோட்டீஸை அனுப்பியது அதில் ஞாயிற்றுக்கிழமை காலை அவரது வீட்டை இடிக்க இருப்பதாகவும் எனவே வீட்டை காலி செய்யும்படியும் அதில் கூறப்பட்டிருந்தது அதன்படி மறுதினம் புல்டோசர் கொண்டு அவரது வீடு முழுவதும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது உத்தரப்பிரதேச அரசின் இந்த செயல் சட்டவிரோதம் என்றும் புல்டோசர் அரசியல் என்றும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது சரி யார் இந்த அஃப்ரீன் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாணவர் பிரிவான பிரட்டர்னிட்டி மூமெண்டின் தேசிய செயலாளராக இருக்கிறார் அஃப்ரீன் ஃபாத்திமா இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு முடித்தார் படிக்கும்போது பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தில் கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார் அதற்கு முன்பாக அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் பெண்கள் கல்லூரியில் படித்தபோது கல்லூரி மாணவர் சங்க தலைவராக இருந்திருக்கிறார் கர்நாடகாவில் எழுந்த ஹிஜாப் சர்ச்சை புள்ளிபாய் செயலி மூலம் முஸ்லிம் பெண்களை இணையத்தில் ஏலம் விட்ட சல்லிடில் சர்ச்சை குடியுரிமை திருத்தச் சட்டம் ஆகிய விவகாரங்களின் போது போராட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டவர் அஃப்ரீன் ஃபாத்திமா அவரும் அவரது சகோதரி ஜுமையாவும் சேர்ந்து பெண்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கினர் அஃப்ரீன் மற்றும் அவரது தந்தை ஜாவேத் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய உத்தரப்பிரதேச அரசின் செயலை பலரும் கண்டித்து வருகிறார்கள் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளர் தால் மனோஜா இதை பற்றி பேசும்போது இது சட்ட நடைமுறைகளை இடித்துத் தள்ளுவது போன்றது என குறிப்பிட்டார் நிரூபிக்கப்படாத குற்றங்களுக்காக கும்பல் தண்டனை என்ற முறையில் இப்படி வீடுகளை இடிப்பதற்கான ஊக்கத்தை ஹிட்லரின் நாஜி மாடலில் இருந்து எடுத்துக்கொண்டுள்ளனர் ஒரு தரப்பு இதனை கொண்டாடி கொண்டிருக்கிறது புல்டோசர்கள் என்பவை பேரளவு அநீதியின் சின்னமாகியுள்ளன இதனை தொடர அனுமதிக்க முடியாது என கூறியுள்ளார் மக்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கும் உத்தரப்பிரதேச அரசின் இந்த பகிரங்கமான விதிமீறலை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நிர்வாகத்துறையே போலீசாகவும் வழக்குரைஞராகவும் நீதிபதியாகவும் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சரும் திரிணாமுல் தேசிய துணைத் தலைவருமான யஷ்வந்த் சின்ஹா